எல்லாருக்கும் நமஸ்காரம். ரதோத்சவம் 2024 இன்னைக்கு 7வது நாளாக்கம் பூவந்தேராக்கம் காத்தால பஞ்சரத்ன கீர்த்தனம் இருந்தது, ஸ்பெஷல் அபிஷேகங்கள் இருந்தது. அது இப்ப மஞ்சள் விளையாட்டு முடிஞ்சுட்டு சாமி உள்ள வந்தாச்சு கோயிலுக்குள்ள. நமக்கு நம்மளோட கல்ச்சரல் ப்ரோக்ராமோட இன்னைக்கு லாஸ்ட் டே ஆகும், லாஸ்ட் ப்ரோக்ராம் ஆகும். நமக்கு வேண்டி இங்க ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கிறது லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் கோயம்புத்தூர். அவர் தாமசம் கோயம்புத்தூர்ல, ஆனா அவளோட ஒரிஜினல் ஹவுஸ் மேட்டு தெருவில் இருக்கா. மகாதேவ மாமாவோட பொண்ணாக்கம் நமக்கு வேண்டி நம்மளோட ரிக்வஸ்டுக்கு அவ நமக்கு வேண்டி இன்னைக்கு சொல்ல போறது பக்த விஜயம் ஜனாபாய் சரிதம் சொல்லிட்டக்கமான டாபிக். அதுல கதை சொல்ல போறோம். அவளுக்கு கூட பாடுறது அவ அம்மையே இருந்தா கல்லாமாமி. பின்ன ஹார்மோனியத்துல சுப்பராமன் மாமா, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு நம்ம கிராமத்துல. பஜனைக்கிற வாசிச்சிருக்க, இண்டிவிஜுவலா வாசிச்சிருக்க நினைக்கிற. அப்ப எல்லாருக்கும் பகவானோட ஆசீர்வாதம் உண்டு. நம்ம அவரோட ப்ரோக்ராம தொடங்கலாம். தேங்க்யூ. Oh, yeah.
பிரத்யாகாரம், இந்திரிய நிகிரகம், இது மாதிரி எல்லாம் கஷ்டமான ஒரு மார்க்கத்துக்கு நம்மளால போக முடியாது இல்லையா? அதனால கலௌ கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபஜீவினம் விதி கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். நமக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா கோவிந்த கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்றது. இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை காண்பிக்கிறதுக்காக தான் ஏராளமான சந்துக்கள் இங்க அவதாரம் பண்ணியிருக்கா. இன்றைக்கு கூட நம்ம பள்ளிப்புறம் போனோம்னா அங்க 24 மணி நேரமும் டால் டோல் இதெல்லாம் மஞ்சீரா இதெல்லாம் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி விட்டலா விட்டலா அப்படின்னு நம்ம பாடிட்டே இருக்கா. நான் அதெல்லாம் பாடுவான். நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு பொருளை கொடுக்கறதே கையில ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு கொடுப்பா, நம்ம அது வாசுதேவ ஹரி அப்படின்னு வாங்கிக்கணும். அங்கே நம்ம யாரை பார்த்தாலும் ஹாய் ஹலோலாம் கிடையாது, நமஸ்தே நமஸ்காரம் கூட கிடையாது. ஆண்டுறங்க ஹரி வாசுதேவ ஹரி தான் அங்கே எல்லாருமே க்ரீட் பண்ணுறது பேசிப்பா. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை கோவிலுக்கு வரும், அது வாயில விட்டலா அப்படின்னு வந்தா அந்த குழந்தையோட காலை தொட்டு வச்சுப்பா. அவ்வளோ பக்தி அவளுக்கு. வாயில நாம வந்துட்டானா அவள் பாகவதார். அவளுக்கு வயசு குள்ளம் கோத்திரம் எதுவுமே பார்க்க மாட்டா. வாயில நாமம் வந்துருக்கானா நாமும் வேற நாமி இல்லை வேறங்கிற மாதிரி நாமம் தான் விட்டலன். நாமம் வாயில வந்துருக்கானா ஹிரதயத்துக்குள்ள விட்டலன் பூந்தாள் மாதிரி அவளுக்கு கணக்கு காலையே உண்டுவா. அப்படியே நம்ம கூட பண்டிப்புறம் போன மாதிரி நமக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன் அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலில் விழுந்துக்கிறா? ஏன்னா அந்த பாவம் நாமம் நாமத்துடைய மகிமை. அப்படி இது கூடாம பாண்டங்களுடைய ரூப லாவண்யத்தை வர்ணனை பண்ணி 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 அவளுக்கு மாறாதாது. பாண்டங்கா நீ இப்படி இருக்கியே, உன்னுடைய அழகான இந்த தீர்க்கமான கர்ணங்கள் எதுக்காக இந்த கர்ணங்கள் இருக்கு? நாம சங்கீர்த்தனம் கேட்க அழகான மந்தஹாசம் கண்டி கௌசுப மணி கையில கையை வந்து இடுப்புல வச்சுட்டு அப்படி சமைச்ச ரணத்துல அழகா நீ இருக்கிறையே அப்படின்னு ஏராளமான பாட்டுகள் இருக்கு. அதுல ஒரு பாட்டு ரூப பகதா நோச்சனி அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மௌலி. ரூப பகதா நோச்சனி சுக்க ஜாலே ஹோ சாஜனி. கண்களுக்கு என்ன சுகம் அப்படின்னா பாண்டுகளை தரிசிக்கிறது மட்டும்தான் சுகம் அப்படிங்கிறார். பகுதா சுக்ருதாச்சி ஜோடி மனுனி விட்டலை அவள். ஒரு தடவை நாக்குல விட்டலா அப்படின்னு வரணுமானா நிறைய ஜன்மால பா புண்ணியம் பண்ணிக்கணுமா, அந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்து 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 பாவம் பழைய பழையதான் வாயில ஒரு தடவா விட்டல நாமம் வரும் அப்படின்னு ஞானேஸ்வர் மௌலி சொல்லியிருக்கார். அந்த பகத்தை இப்ப பார்க்கலாம். சுக்ருதாச்சி ஜோடி சுக்ருதாச்சி
விட்டல பரவா மாதவ பரவா விட்டல பரவா மாதவ பரவா சர்வ சுகாச்சே ஆகரு சர்வ சுகாச்சே ஆகரு பாப நமக்கும் பண்டிபுரத்துக்கு போய் அந்த விட்டலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.
சுமார் 5 இல்லைன்னா 7 வயசுக்கு நடுவில் அவள் இருக்கா. இப்போ இவன் மறுபடியும் கார்த்திகை ஏகாதசிக்கு வாரி போறா. கார்த்திகை ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. அவங்க பண்டிகைப்புறத்துல ஆஷாட ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசி, இது ரெண்டும் ரொம்ப விசேஷம். லட்சோபலட்சம் ஜனங்கள் வருவா ஆண்டவங்களை பார்க்கறதுக்காக. இப்ப கார்த்திகை ஏகாதசிக்கு இவன் மறுபடியும் கலந்துட்டா வாரங்கடி குழந்தைய அகப்பிடிக்கிறது. நானும் வருவேன் அப்பா சொல்லி பாக்குறா. இல்லடிமா, நீ ரொம்ப சின்ன குழந்தை, உனக்கு கால் பயிர் எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தியா, காலெல்லாம் நீ எப்படிமா நடக்க போறா இவ்வளவு தூரம், உனக்கு நடக்க முடியாதுமா, நெய்யெல்லாம் இருக்கு பாரு, காலெல்லாம் குத்தும் பாரு, முள்ளு குத்தும் பாரு, சாப்பிடறதுக்கெல்லாம் இவ்வளவு இருக்காதுமா. இல்ல நான் வரேன் அப்படிங்கிறது, என்னால முடியும் நான் வரேன், ஒரே பிடிவாதம் ஹட்டம் பிடிக்கிறது. சரி வேற வழி இல்லாம பாண்டவங்க பார்த்துப்பா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த குழந்தையவா அழைச்சிட்டு போறா. நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு யாத்திரை. அந்த குழந்தை நடந்து நடந்து போறது, காலெல்லாம் வலிக்கிறது, இருந்தாலும் சகிச்சுக்கிறது, நடந்து நடந்து ஜாலரா போட்டு பாண்டுறாங்க ஹரி வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு பாடா, பாடி பாடி அப்படியே போறா. எங்க இடம் கிடைக்கிறதோ அவர் நிழல் இருக்கும், அங்க கொஞ்சம் நேரம் கண்டிருக்கிறா, மறுபடியும் நடக்கிறா. இப்படி 20-25 நாட்கள் நடந்து 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 இந்த யாத்திரை முடியறது. யாத்திரை முடிஞ்சு பண்டிகைப்புறத்தை தரிசனம் பண்றா. பண்டிகை பாண்டவங்களோட கர்ப்பகிரகத்துக்குள்ள போறா. போய் பாண்டவங்களை கண்ணால பார்த்து அந்த குழந்தை அப்படியே ஆச்சரியச்சகிதமா நிக்கிறது. ஆஹா, இவா சொன்ன மாதிரியே அழகானா இருக்காள் பாண்டவங்க, ஆனா இவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறது குழந்தை. அதோட இமேஜினேஷன்ல எப்படி இருக்கு, சுவாமி நம்மகிட்ட பேசுவார் அப்படின்னு இருக்கு. இவன் அம்மா சொல்றா, இல்லைமா சுவாமி இப்படிதான் நம்மளை பார்த்து சிரிப்பா, நம்ம அப்படியே ஒரு நமஸ்காரத்தை போட்டு அப்படியே போக வேண்டியதான் அப்படிங்கிறா. இல்லையே அவர் என்கிட்ட பேசினாதான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படிங்கிறது அடப்பிடிக்கிறது மறுபடியும். இல்லைமா சுவாமிமா அவர் எப்படிமா பேசுவார், அப்படியே நிற்பார், இடுப்புல கை வச்சு அப்படியே நிற்பார், நம்ம தரிசனம் பண்ணா அப்படியே போயிடணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நிற்கிறா. வரமாட்டே பண்றவர் என்னை பார்த்து பேசணும், நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், என்னை பார்த்து வான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் என்னை பார்த்து வான்னு சொல்லணும், என்னை பார்த்து பேசணும், அப்பதான் நான் வருவேன் அப்படிங்கிறது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது, இந்த குழந்தை எப்படி கழிச்சுட்டு போறதே இவளுக்கு புரியல. சரி பாப்போம் அப்படின்னா இது குடு குடுக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே ஓடி போய் பாண்டவங்களோட சமச்சரங்க கட்டிட்டு அழகு பாண்டா, நீ ஏன் என்கிட்ட பேசல, விட்டாளா பேசு. இவ இழுக்க அவ இன்னும் அழுக ஜாஸ்தியா போக வர மாட்டேங்கிறது. இவ ஒரு சமயம் வேற வழி இல்லாம மறுபடியும் போயிடுறா குழந்தைய விட்டுட்டே. அந்த சந்தர்ப்பத்துலதான் அவளுக்கு அந்த கனவோட அந்த அர்த்தம் புரியறது. இப்போ பாண்டங்கனே எங்கிட்டே ஒட்டுடுனா இல்லையா, அந்த குழந்தை பாண்டங்கனுக்காகவே பாண்டங்கனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவருடைய பக்தியை பிரச்சாரம் பண்றது தான் அந்த குழந்தையோட ஜென்மாவே. இப்படி சில மகான்களோட சரித்திரம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு குழந்தை குழந்தையா இருந்த சுவாமிகள், அவரும் சின்ன வயசுல இதே மாதிரி மீனாட்சி மதுரை மீனாட்சி கோவில் கழிச்சுட்டு போறா. அவர் அந்த மீனாட்சி கோவில் இருந்து வெளியில வரமாட்டேன், அவரும் இதே மாதிரி அழகாராம். அதுக்கப்புறமா அவரும் கோவிலேயே வாழ்ந்து மீனாட்சி மைந்தன்னு அவர் பேரு, அப்படி இன்னொரு சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரி மகான்களோட சரித்திரம்லாம் நமக்கு அவ்வளோவா புரிஞ்சுக்க முடியாது, கேட்கலாம். இந்த குழந்தை அப்படியே கோவிலுக்குள்ளேயே போய் அங்கேயே தூங்கிடுறது. மறுநாள் தாக்கால ஏந்து பாக்குறா, அம்மா அப்பா கிளம்பியாச்சு, இனிமே அந்த குழந்தை என்ன பண்றது, எங்க போறது, திடீர்னு பயம் வருது, புதிய ஊரு யாரையுமே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படி இப்படி பாக்குறா, அழ ஆரம்பிச்சுட்டா. 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம், அடம் பிடிச்சுட்டா இனிமேதான் அது புரியுது. பாத்தா கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இருக்கா, யாரையுமே தெரியல, அப்படியே சுவாமியே பார்த்தா அழுதுட்டே இருக்கு. எல்லாரும் வந்து கேட்கறா, யாருமா நீ குழந்தை யாருமா, யாருக்கிட்டயுமே பதிலே சொல்லலே, அழுதுட்டே இருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல அங்க யாரு வர அப்படின்னா, நாமதேவர்ங்கிற இன்னொரு மகான். அவர் யாரு அப்படின்னா, சந்த சிரேஷ்ட பண்டிகைப்புறத்துல கோவில்ல இருந்து 2 தெருவு தள்ளிதான் அவர் வீடு இருக்கு. இன்றைக்கு கூட இருக்கு பாருல, அங்க அவர் வரார். அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ரொம்ப பெரிய மகான். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாண்டுரங்கன் பிரத்யட்சமா நிறைய தடவை தரிசனம் கொடுத்திருக்கார். நிறைய அபங்கங்கள் எழுதி எழுதி பாடி பாடி சதா சர்வதாதாலும் கோவிலேயே அவர் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மகான் அவர். அவர் வரார், அவர் பார்த்து இந்த குழந்தைய பார்த்து கடவி கொடுத்து, யாருமா நீ குழந்தை அப்படின்னு கேட்கிறார். இந்த குழந்தை இவரை பார்த்து, அது என்னோட அம்மா அப்பா, அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டா, என் பேர் ஜனி அப்படிங்கிறது பாவமாயின குரல்ல சொல்றது. பிற்காலத்துல அது அபங்கமாவும் அவர் எழுதியிருக்கா. ஜனாபாயோட ஆட்டோபயோகிராபி எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா, அவன் எழுதின அபங்கங்கள் வச்சுட்டு அவர் சரித்திரமே தெரியறது. பாப மேலா மாயமே
அவர் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிட்டா இனிமே எனக்கு எல்லாமே பாண்டவன் தான் அப்படின்னு குழந்தை ராமதேவருக்கு மனசுட்டி உறுதி போயிட்டு இந்த குழந்தை எப்படியே அழைச்சிக்கிறார் என் வீட்டுக்கு வரையா வா அப்படிங்கிறார். சரின்னு அதுவும் போயிட்டு குழந்தை அவரோட கூடையே அங்கிலேருந்து ராமதேவர் இந்த குழந்தைய தன்னோட குழந்தையாவே பாவிக்கிறார். ராமதேவர் வீட்டுல 10-15 பேர் இருக்கார் ஏற்கனவே, அவருக்கே ஒரு 4-5 குழந்தைகள், வீட்டுல வயசான அம்மா அப்பா, அம்மா கோனாயி, மனைவி ராஜாயி, இதற்கு ஒரு அக்கா வேற இருக்கா ஆவுபாங்கிற பேர்ல. இவ 10-15 பேர் ஒரு வீட்டு ஒரு சின்ன வீட்டுலதான் இருக்கா. வறுமை வருமானம்லாம் ரொம்ப எல்லாம் இல்லை. சதாசர் பாக்குறாங்க அபங்கப்படுறதா இதற்கு வேலை. அதனால திடீர்னு அவருக்கு பயம் வருது, இந்த குழந்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோமே, வீட்டுல திட்டு விட போறது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயந்துட்டே போற வீட்டுக்கு. அதே மாதிரி அம்மா கேக்குறா, என்னப்பா யாரை கூட்டி வந்திருக்க? அல்ல அம்மா, இந்த குழந்தை வந்து கோவில்ல வாசல்ல அழுதுட்டு இருந்தது, அதான் அழிச்சுட்டு வந்தேன்னா அம்மா பாக்கடா என்னடா நமக்கே இங்க கதி பாணி குழந்தை கூட்டி வந்திருக்கே, கையில ஒரு தொடப்பாக்கட்டத்தை வச்சுட்டு பெருக்கின்னு இருக்கா. இந்த குழந்தை உடனே இந்த தொடப்பாக்கட்டத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை பெருக்க அழகிறது. பாட்டி நான் எல்லா வேலையும் இங்க பண்ணி கொடுத்தேன் பாட்டி எப்படிங்கிறது பாவம் சரி அப்படின்னு அங்கிருந்து அந்த குழந்தை அந்த வீட்லயே இருக்கு. அந்த வீட்டுக்கிட்டே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிறதுக்கா அந்த வாழ்ந்துட்டு வருது. அந்த வீட்டுல எல்லா வேலையும் ஜனாபாய பண்ண ஆரம்பிக்கிறான் மெதுவா மெதுவா. ஏன்னா அவ வேலையே இவளை கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, அவ்வளோ வேலை வேலையான வேலை அவ்வளோ வேலை அவ வீட்டுல பாவம். இவ்வளவு பேருக்கு சமையல், சந்திரபாதா நதி வரைக்கும் போய் குடம் குடமா ஜலம் ஊற்றிட்டு வரணும். அங்க மாவு இப்ப இருக்கிற மாதிரி மாவு இல்லை இல்லையா, கோதுமை எடுத்து கல்லி எழுந்திரத்துல அரைக்கணும். நிறைய மணிக்கூறுக்கணக்கா அரைச்சாய்க்குள்ள மாவு கிடைக்கும், அதை வச்சு ரொட்டி கட்டி எல்லாரும் சாப்பிடுவா. அது இவ வீட்டுல இருக்கிற மனுஷா போறாது அப்படின்னு நாமதேவர் என்ன பண்ணுவார், கோவிலுக்கு போய் அங்கேருந்து பக்தர்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். பக்தர்கள் எல்லாருக்கும் இவா வீட்டுலதான் அன்னதானம் போஜனம் எல்லாமே பிரபஞ்சம். அப்ப இவ என்ன பண்ணுவா, ராத்திரி பரியற காத்தாலே ராத்திரி வரைக்கும் வேலைதான் இவருக்கு எழுந்திரசு அரைச்சுட்டே இருப்பா. சரி இவ ஜனாபாய் வந்திருக்காளே இவத்தா சிட்டி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். பாவ ஜனாபாய் சின்ன வயசு இவ்வளவுதான் இருக்கா, அவளோட ஹைட்ல பகுதிக்கு குடமே இருக்கு, அவ தூக்க முடியாம தூக்கின்னு வருவா பாவம். இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நாமதேவரும் அவன் மனைவி வந்து இந்த குழந்தை அவர் தன்னோட மகளாவே பாவிச்சுக்கிறா. இன்னும் சொல்ல போனா நாமதேவர் தான் ஜனாபாய்க்கு குரு, குரு சிஷ்ய அந்த ஒரு சம்பந்தம் அவளுக்கு இருக்கு. ஜனி வந்து பாக்குறா நாமதேவர் எப்படி அபங்கம் பாடுறார், எப்படி வந்து விட்டலை ரசிக்கிறார், அதை பார்த்து பார்த்தே வளர்றா பக்தி. சுவாபாவிகமாவே அவளுக்கு ஏற்கனவே இருக்கு, இவரை பார்த்து வேற அந்த பக்தி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அபங்கம்லாம் கத்துக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா. இப்படி வீட்டுல நிறைய பாகவதர்கள் பாகவத கைங்கரிய விரல்கள் கிடைச்சு கொடுத்துரும். மகா புண்ணியம், எல்லா பாகவதர்களுக்கும் ரொட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து அவ பாடுற பாட்டுக்கு இவனும் ஜாகரா குட்டி உட்காந்துருப்பா. ஒரு நாள் ராத்திரி பூரா அபங்கம் பாடுறாளாம், அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாடி கண்ணை தூங்கி போயிடுறான். பாவம் காத்தால பார்த்தா 9 ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே வேலை நடக்கல எங்க வீட்டுல, குடுக்குடு குடுக்குடு ஓடுறது, ஜலம் பிடிக்கணும், எங்க வீட்டுல ஜலமே இல்லை. ஓடி 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 அங்கேயும் விழுந்துடுறான். விழுந்து ஏங்கிறது இப்படி பாக்குறா, அவள மாதிரியே வயசுல ஒரு சின்ன குழந்தையா. அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல கருப்பு நிறத்துல அழகா, மூக்கல ஒரு நத்து போட்டுருக்காளா, கண்ணெல்லாம் ஜொலி ஜொலிப்பா இருக்கா, அழகா சிரிக்கிறதா அந்த குழந்தை. இவளை பார்த்து ஜனி ஏங்குருவா அப்படின்னு தூக்கி விடுது அந்த குழந்தை. இவளை என்னமா நீ விழுந்துட்டியா? ஆமா நான் வந்து போனோம் வேகம் ஜலம் ஒட்டி போனோம், நாமதேவர்களாக்கு குருவாத்துக்கு போனோம், நேரம் ஆயிடுச்சு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேனே அப்படிங்கிறது இந்த குழந்தை. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படியா, சரி வா உதவி பண்ண அப்படின்னு ஜனாபாய்க்கு என்னெல்லாம் உதவி பண்ணுமோ எல்லாம் இந்த குழந்தை பண்றது. இந்த குழந்தை வேற யாரும் இல்ல பாண்டுறங்கன் தான். பாண்டுறங்கன் பக்தர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய லீலைகள் பண்றதுக்கு சகுல ரூபம் ஏத்துட்டு வருது அப்படிங்கிறது சரித்திரம். மையப்பட்டி சரித்திரத்தை நம்ம பாக்குறோம். எல்லா பக்தர்களோட கதையில இவர் ஏதோ ஒரு சகுல ரூபத்துல வந்துடுவார். இப்போ ஜனாபாய்க்கு உதவி பண்றதுக்கு இந்த குழந்தை ரூபத்துல வந்திருக்கார். இவ கேக்குற அவன் பேர் என்ன? அந்த குழந்தை சொல்றது என்ன, ரங்கம்மான்னு கூப்பிடலாம், கிருஷ்ணம்மான்னு கூப்பிடலாம், இப்படி வேணா கூப்பிடலாம் அப்படிங்கிறா. அன்னையிலேருந்து இந்த ரங்கம்மா ஜனாபாய்க்கு துணையா இருக்கா. இது வந்து யாருங்கிற விஷயம் ஜனாபாய்க்கு தெரியாது, ஆனா நாமதேவருக்கு தெரியும். அவர் நானியா அவர் கண்டுபிடிச்சுடுறார் இது யாருங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த ரங்கம்மாவை பார்த்து ஒரு அபங்கம் ஏற்றிருக்கா. நீங்க எல்லாருமே நிறைய கேட்டிருப்பேன் அந்த அவங்கிட்ட, அதை இப்ப பாருங்க. Thank you.
சம்பே ஷர்ணபரீ
இப்ப பாக்கி எல்லா சந்திகள் பார்த்தோம்னா அவளுடைய சிஷ்யர்கள் எழுதி எடுத்துப்பா, அவ பாடப்பாட இவ எழுதி எடுத்துப்பா. ஆனா ஜனாபாயோட அபங்கத்தை யாருமே எழுதல, எழுத்து படிப்பு கூட தெரியாது ஜனாபாய்க்கு. அப்ப இந்த அபங்கங்கள் நமக்கு எப்படி இப்ப கிடைச்சது, இப்ப நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஞானேஸ்வர் மௌலி அப்படின்னு சமகாலீனமா இருக்க ஒரு மகான். ஞானேஸ்வரர் என்ன யாரு அப்படின்னா, அவர் சாட்சா விஷ்ணுவோடைய அவதாரமா எல்லாரும் கணக்காக்குறாங்க. ஞானேஸ்வர் மௌலி அப்படின்னா அவர் நேர கர்ப்பகிரகத்துக்கு போய் பாண்டன் கிட்ட சாட்சா நேரிலே பேசுவார். இவர் ஒரு நாளைக்கு பாண்டன் கிட்ட போறார். பாண்டனா, நீ என்ன பண்ற, சமாச்சார நேரத்துல தானே நிற்பார் அவர். அந்த அன்னைக்கு மட்டும் அவர் உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்கார், ஸ்பீடா எழுதுறார். என்ன எழுதுற பாண்டவர்களா அப்படின்னு அதை ஒழிச்சு வச்சிருக்க, காட்ட மாட்டேங்கிற. இன்னும் ஒழிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் காட்டேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ வந்த விஷயத்த சொல்லு முதல்ல. இல்ல பாண்டவர்களா, நீ ஏதோ ஒழிச்சு வைக்கிற, காட்டு அப்படியா, சரி இந்தா நாங்க அபங்க எழுதுறேன். இதுனா நாங்கள் எழுதுறது அபங்க போறாம நீ வேற எழுதிக்கிறியோ, உனக்கே நீ அபங்க எழுதிக்கிறியோ. அது இல்ல, நான் தான் எழுதுறேன், ஆனா இந்த வார்த்தைகள் நான் எழுதல, நீ எழுதலையா, அப்ப யாரு எழுதினா, சரி நீயே படிச்சு பாரு அப்படின்னு குடுக்கிறார் லோலச்சுமடியை. அப்படிங்கிற
சரி கேளு அப்படிங்கிறார். சரி அரைக்கிறா அம்மா அரைக்கிறா பண்றேன்னு சொல்ற நான் அரைக்கிறேன்
ஆனா நீ ஒரு பண்ணு, நீ புதுசா எழுதிருக்கிற அபங்கெல்லாம் அவங்க பாடு, பாடிட்டே நம்ம அரைப்போம் அப்படின்னு அந்த ராத்திரி முடிச்சு ரெண்டு பேருமே அவங்க பாடிட்டு பக்திமயமா அந்த ராத்திரியை கழிக்கிறா. ஜனாபாய் நினைச்சுக்கிறா, அவ சொல்றா பண்டிபுரத்துல ஒரு திருடன், யார் இந்த திருடன்னா பாண்டன்னா அந்த திருடன், ஏன்னா அப்படி எல்லாம் சுலபமா தென்பட மாட்டான் இல்லையா, இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிருக்கா, என்ன போக விடக்கூடாது, தரிலா பண்டரிச்சா சோர பூவனத்திலேயே பெரிய கழுகர சித்த சோர ரெண்டைய திருடவன், அவனை நான் இன்னைக்கு வசமா பிடிச்சுட்டே அவனை கெட்டி போட போறேன். என்ன தண்டனை அப்படின்னா சிறை தண்டனை. என்ன சிறை அப்படின்னா என் மனசுதான் ஒரு சிறை, நீ உன்னை நான் மனசுக்குள்ள கெட்டி போட போறேன், உன்னை ஒரு ஒரு குச்சியால் அடிக்க போறேன். அந்த குச்சி என்னதுன்னா சோகம், சோகம்ங்கிற பாவனை, சோகம்னா எனக்கு நான் வேற நீ வேற இல்லைங்கிற பாவம், நான் வேற நீ வேற இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுனா அப்புறம் யாரு பாவம், யாரு பக்தி பண்றது, அதனால சோகம்ங்கிற பேரை வார்த்தையை பண்றது எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு தத்துவம்னா வந்து இந்த அவங்கத்துல அந்த அவங்கத்தை பார்க்கலாம். என்ன பண்ணிட்டார்,
ஜனாபாயோட வீட்டில் ஒரு படம், அந்த படத்துக்குள்ளே எல்லாத்தையும் அவுத்து போட்டிருக்கேன். இவ பார்க்கல, ஜனாபாய் பார்க்கல, இதெல்லாம் இதுவும் ஒரு லீலை. இது வந்து ஜனாபாயோட மகாத்மியத்தை எல்லாத்தையும் காண்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன லீலை பண்ணுறா. இங்கே பண்ணுறல இவ பார்க்குறா, இந்த சாமி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த புடவை ஜனாபாயோட தான் இந்த மாதிரி கண்டன புடவை கட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறா. ஜனாபாயோட புடவை இங்கே எப்படி வந்தது தெரியலையே, சரி அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறா. ஜனாபாய் வீட்டுக்கு போய் பார்க்குறா, கேட்குறா, ஜனா என்ன நடந்தது சொல்லு. விட்டலனுடைய எந்த ஒரு ஆபரணத்துமே காணட்டு கேள்வி, ஆபரணமா தெரியாதே அப்படிங்கிறா. சரி உன்னுடைய வீட்டை வந்து நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணோம் அப்படிங்கிறா. ஆ பண்ணிங்கோடே, என்ன பயம் விட்டு பண்ணிங்கோ அப்படிங்கிறா. சின்ன ஒரு இடம், அங்கே தட்டு முட்டு சாமான் இருக்கு, ஏதோ இருக்கா திறந்து பார்க்குறா, பாறைக்குள்ளேருந்து எல்லாம் வருது, பாரம் எல்லாம் வருது, கண்ணி குண்டலம் எல்லாமே வருது. கட்டையா அவங்க கையும் கலவரமா பிடிச்சிட்டோம், நீ தான் திருடியிருக்க. திருட்டா நானா? நான் அவளுக்கு திக்கு முக்காடுதான், எதுவுமே புரியல. நாமதேவர் ஓடி வந்து கேட்கிறாரு, என்ன என்ன இங்க? இல்லை நாங்கள் பிடிச்சிட்டோம், பாரு உன் வீட்டில் இருக்கா பார்த்தியா, எல்லா ஆபரணமும் அவரை கை அவளோட பாணியில நாங்கள் பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், நாங்கள் இது பச்சை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறா. பஞ்ச் வர பார்த்து, இல்லை இது தண்டனை கொடுக்கணும், அன்னைக்கெல்லாம் சுவாமியோட ஏதோ பணத்தை நம்ம கை வச்சுக்கோமானா தண்டனை என்னதுன்னா கழிவுகளுக்கு ஏற்றிடுவோம், சூழலத்தில் ஏற்றுறது தான் ஒரே தண்டனை. எல்லாரும் பார்க்க அந்த அந்த குற்றவாளியை இழுத்துட்டு போய் கழிவுகளத்தில் ஏற்றுறது தான் தண்டனை. அந்த தண்டனையை ஜனாபாய் கொடுக்குறா. யாருக்குமே நம்ப முடியல, ஜனாபாய் இப்படி பண்ணுவா, இல்லையே அவன் எப்படி பண்ணுவா, யாருக்குமே நம்ப முடியல. ஜனாபாய் நினைச்சுக்கிறான், இது ஏதோ விளையாட்டு. சரி ஜனனம் ஜனனமும் நீ, மரணமும் நீ, ஜன்ம மரண பாசுனி முக்தா கரிக்கே விட்டபாய், ஜன்ம மரணத்துடைய பாசத்து கயர்லேருந்து நீ தான் முக்தம் பண்ண போற. ஜனன மரணம் இதெல்லாம் எனக்கு பயம் இல்லை, பாடுறதுதான் என்ன வேணா நீ விளையாடு, நீ இருக்க எனக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த ஜென்மம் போனா என்ன அடுத்த ஜென்மத்தையும் மறுபடியும் நான் நாமதேவர் வீட்டில் ஒரு குழுவாவது பிறந்து நான் மறுபடியும் பக்தி பண்ணதா போறேன் அப்படின்னு உறுதியாக கிளம்பிடுறா. எல்லாரும் பின்னாடியே வரா, விட்டால 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 பாடுறா, கூட போறா, கழிமுறை நிற்கிறது ஏற்ற போறா. பாண்டங்கா முடிஞ்சிட்டு இந்த ஜென்மம் உன் சொரணத்துல நான் வரேன் அப்படின்னு கண்முடிச்சு பார்க்குறா. கழிவுமறை அப்படியே தண்ணியாக கரைஞ்சி போனது, அப்படி இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தாலும் கழி தண்ணியாக அப்படியே கரைஞ்சி போய் சந்திரபாகர் நதிக்குள்ள கரைஞ்சிருக்கு. அசிரியை கேட்கறது இவருக்கு மட்டும் பாண்டங்க காட்சி, மற்ற நாள்களா அசிரி ஜனாபாயி அவளுடைய மகாத்மியத்தை அவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணேன், அவளோட சேவையை நான் ஏற்றுட்டு இருக்கேன், அவளை நீங்க இந்த மாதிரி நீங்க தண்டனை கொடுத்தது தப்பு அப்படின்னு அசிரியை கேட்கறது. அவளுக்கு எதிரா குற்றம் சொன்னவா எல்லாருமே காலில் விழுறா, சந்த் ஜனாபாய்க்கு ஜெய் அப்படிங்கிறா. இன்றைய வரைக்கும் அவள் வந்து அந்தரங்கமாக பண்ண பக்தியை இன்னைக்கு அவள் வெளிப்படையா ஓப்பனா பண்றா பக்தி. இந்த ஒரு லீலை வந்து எதுக்காக அப்படின்னா அவளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, அவளோட மகாத்மியத்தை எல்லாருக்கும் உலகம் முழுசும் தெரியறதுக்காக தான் இந்த மகாத்மி இந்த ஒரு லீலை பண்றா பண்றாங்க. அதுக்கப்புறமா ஜனாபாய் வந்து மகான்கள் கூட சந்துக்கள் கூட ஓப்பனாக ஃப்ரீயாக பழகி அவளுடைய அபங்கங்கள்லாம் கேட்டு ரசித்து இவ்வளோ நிறைய அபங்கங்கள் எழுதுறா. அதில் ஒரு அபங்கத்தில் பாடுறா, நாமதேவரின் ஒரு குரு கீர்த்தனம் பண்ணுறார், அதை பார்த்துட்டு பாண்டங்கனே ஆடுறார், சொண்டு சொண்டு ஆடுறார் பாண்டங்கன், நாம் தேவ் கீர்த்தன கரி அப்படிங்கிற ஒரு அபங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அபங்கம் தான் அந்த அபங்கத்தை. நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரணாட்சி பாண்டுரங்கா, நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரணாட்சி பாண்டுரங்கா, ஜனபாயி மணி தேவா போலோ அபங்கா, ஜனபாயி மணி தேவா போலோ அபங்கா. நமதேவ ஹரி நமதேவ நமதேவ கீர்த்தன ஹரி பிரேம பரணாட்சி பாண்டுரங்கா, அபங்க போடதா கீர்த்தனி ரங்க போடவழா, பிரேமாஜியா சந்தே தேவாரா சோலாகடா. நமதேவ ஹரி நமதேவ ஹரி ஹரி நமதேவ கீர்த்தன ஹரி பிரேம பரணாட்சி பாண்டுரங்கா, டோழத தேவாச்சாரள பீதாம்பரா, நாட்சத
ಹರಿಡೋಳದ ಹರಿನಾಚ ದಡೋಳದ ದೇವಾಂಜ ಗಡಳ ಪೀತಾಂಬರ ಸಮರ ಹೋಯಿ ದೇವಾಯಿಸೆ ಬೋಲೆ ಕಬೀರ ನಮ ದೇವ ಹರಿ ಹರಿ ನಮ ದೇವ ಕೀರ್ತನ ಕರಿ ಪ್ರೇಮ ಭರ ನಾಚ ಪಾಂಡುರಂಗ ಪ್ರೇಮ ಭರ ನಾಚ ಪಾಂಡುರಂಗ ಏಕದಿಗರ್ಜಿ ಜಾಲಿ ಚಂದ್ರಭಾಗೆ ಬಾಳು ಪಾಂಡಿ ಏಕದಿಗರ್ಜಿ ಜಾಲಿ ಚಂದ್ರಭಾಗೆ ಬಾಳು ಪಾಂಡಿ ಮಜಾನಂ ದೇವ್ ಮಜಾನಂ ದೇವ್ ಗೋಪಾಲ ಲಭ್ಯ ಮಾಡಿ ನಮ ದೇವ ಹರಿ ನಮ ದೇವ ಹರಿ ಹರಿ ನಮ ದೇವ ಕೀರ್ತನ ಕರಿ ಪ್ರೇಮ ಭರ ನಾಚ ಪಾಂಡುರಂಗ ನಾಮಯಾಚಿ ಜನಿ ಲೋಳೆ ಸಂತಾಂಶೆ ಪಾಯಿ ನಾಮಯಾಚಿ ಜನಿ ಲೋಳೆ ಸಂತಾಂಶೆ ಪಾಯಿ ಜನ್ಮ ಮರಣ ಪಾಸು ವಿಮುಗ್ಧ ಕರಿಗೆ ಮಿಟವಾಯಿ ಜನ್ಮ ಮರಣ ಪಾಸು ವಿಮುಕ್ತ ಕರಿಗೆ ಮಿಟವಾಯಿ ನಮ ದೇವ ಹರಿ ನಮ ದೇವ ಹರಿ ಹರಿ ನಮ ದೇವ ಕೀರ್ತನ ಕರಿ ಪ್ರೇಮ ಭರ ನಾಚ ಪಾಂಡುರಂಗ ಪ್ರೇಮ ಭರ ನಾಚ ಪಾಂಡುರಂಗ 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 ಹರಿ ಪಾಂಡುರಂಗ 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 ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ 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 ಹರಿ ಪಾಂಡುರಂಗ 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 ಹರಿ ಪಾಂಡುರಂಗ 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 ಹರಿ ಪಾಂಡುರಂಗ 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 ಬೋರಾ ಕುಂಡಲೀಕ ವರದ பிரசித்தமான பங்கம் இப்பமாச்சா லேங்குருவாரா எப்படி ஒரு தாயார் வந்து நிறைய குழந்தைகள் இருக்கிற ஒரு தாயார் இடுப்புல ஒரு குழந்தை கையில ஒரு குழந்தை தோல்ல ஒரு குழந்தைய சுமந்துக்கிறாளோ அதே மாதிரி பாண்டுரங்கன் சந்துக்களை குழந்தைகளா அப்படி சுமந்துட்டு போறாரா உண்மையிலேயே நம்மள எல்லாம் சுமக்கிறது யாரு அப்படின்னா பாண்டுரங்கன் தான் கிருஷ்ணர் தான் நம்மள எல்லாம் சுமக்கிறார் நமக்கு இந்த சம்சாரத்தோடைய தாபம் பாரம் எதுவுமே தெரியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பகவான் நம்மள சுமந்துட்டு இருக்கிறது தான் இந்த பாவத்தோட ஜனாபாய் பாடிக்கிற அபங்கத்தை பேசிக்கலாம்
ஆயிடுச்சு. கடைசியில நாமதேவர் ஒரு காலகட்டத்துல அவருக்கு சமாதிக்கு சமயம், அவருக்கு சமாதிக்கு நேரம் ஆயிருக்கு. அவர் அவரோட ஆசைப்படி அவரோட ஆசை என்னது அப்படின்னா, ஆண்டவனுடைய அந்த கோவில்ல ஒரு படியாவே நான் இருக்கிறேன், எனக்கு வைகுண்டத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், என்னோட சிரஸ்ல இந்த பாண்டவனை பாக்குறதுக்கு யாரெல்லாம் பக்தர்கள் வராளோ அவளோட பாத தூளி தலையில படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அதனால அவரோட சமாதி நேரத்துல சுவாமியோட படி, பாண்டவனுடைய படி அப்படியே பிளக்கறதா, அதுக்குள்ள அவர் அப்படியே போறார் ஜீவ சமாதியா. அது பின்னாடியே குருவுக்கு பின்னாடியே சிஷ்ய ஜனாபாயி உள்ள போறா, அப்படியே ஜீவ சமாதி ரெண்டு பேரும் அங்க. இன்னைக்கு கூட நம்ம பண்டிபுரத்துக்கு போனோம்னா நாம்தேவ் பாயரின்னு அவர் ஒரு படி இருக்கு, அந்த படி எல்லாரும் தொட்டு வச்சு கும்பிட்டு போவோம். குருவும் சிஷியும் ரெண்டு பேரும் இருக்கா. இன்னைக்கு கூட கோபால்பூர் இருக்கிற கிராமத்துல ஜனாபாயோட நினைவு சின்னங்கள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கூட பார்க்கலாம், அவர் யூஸ் பண்ணுறது எழுந்தனங்க பாக்குறது எல்லாமே அங்க இருக்கு. அந்த பண்டிபுரத்துக்கு போனோம்னா அவங்க எல்லாரும் போவோம், நம்மளும் அந்த எழுந்திருக்க அழைப்போம். முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, கண்ணாடியில அப்படி பாக்குற பாவிச்சுக்கிற பாண்டவன் கூட பின்னாடி இருந்து நம்ம கூட அழைக்கிற மாதிரி அப்படி ஒரு மகத்துவம் மகாத்மிய ஜனாபாய். நம்ம வந்து அஷ்டபதியில கிருஷ்ணர் வந்து ரெண்டே ரெண்டு லைன் எழுதியிருக்காரு இல்லையா, ஜெயதேவ நட்டமா ரூபம் வச்சுட்டு அவர் எழுதின ரெண்டு வரிகள் தான் அதுல எழுது. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மியம். ஆனா இங்க பிரதி வார்த்தை ஜனாபாயோட பிரதி வார்த்தைகள் சப்தங்கள் ஆண்டவனே ஸ்வயமா எழுதினது. அதனால அவருடைய அபங்கத்தை யாரெல்லாம் பாடுறாளோ யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு பலஸ்ருதி என்னதுன்னா பாண்டவன் கடாட்சி நிச்சயமா உண்டாகும், பிரேம பக்தி உண்டாகும். இது உறுதி. பாண்டவனே பலஸ்ருதி சொல்லியிருக்காள், ஜனாபாயோடைய சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ பக்தியோட அவளுடைய மனசுல இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை நான் பூர்த்தி பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். அப்படி ஒரு ஜனாபாயோடைய சரித்திரம் சரணம் பண்றதுக்கு நமக்கு இன்னைக்கு லட்சுமி நாராயண சுவாமியோடைய கடாட்சத்துல கிடைச்சிருக்கு. நேற்று இந்த மாதிரி நிறைய சந்துக்களுடைய கடாட்சி நம்ம எல்லாருக்கும் உண்டாகட்டும். பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஆஞ்சநேயருடைய அபங்கம் பாடி கூட்டி படிக்கிறோம். வல்லவராய்ச வல்லவ பாவே ஜீவனா
இந்த வருஷத்தோட கல்ச்சர் ப்ரோக்ராம் இன்னைக்கோட முடிஞ்சது. எல்லாரும் போன திங்கட்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாளைக்கும் இங்கே வந்து இந்த கச்சேரியை சக்ஸஸ் ஆக்கி தந்த இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் ஆக்கி தந்த எல்லாருக்கும் ராமஜன்ம வழியாகவும் சார்பாகவும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் நீ தான் கொஞ்சம் கண்ணு கழிஞ்சால் பூவந்தேராக்கம் அது இருந்துட்டு நாளை காலத்தில் சாமியை நடத்தி உண்டு கலபாபிஷேகம்